ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு காலையிலேருந்து என்னோடய விலாகை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று நைட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி கவுத்தி வச்சுருக்கேன், ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தான் நான் வந்து டிஃபன் செய்ய போகிறேன். டிஃபனும் மத்தியானம் லஞ்சும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்ன டிஃபன் தான், தோசை தான். ஆல்ரெடி நம்ம எப்போதும் செய்கிறதே தோசை தான். அதுக்கு ஒரு சட்னி இறக்க போகிறேன். அதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பச்சை மிளகாய் சட்னி அரைக்கிறதுக்கு. அப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ண மத்தியானம் வந்து சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட்டு. அப்புறம் கீரை, நேற்று கீரை கூட்டு பண்ணிவிட்டு மீது கொஞ்சம் கீரை இருக்குது, சரி அதை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், பாவக்காய் காய்ச்சி வச்சேன். இது வந்து ஒரு வெரைட்டி பாவக்காய். நான் அப்போ காமிச்சது வந்து பெரிய பெரிய பாவக்காய் இருக்கும், இது வந்து சின்ன பாவக்காய். இதில் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அதுதான் என்னோடய மத்தியானம் லஞ்சு. இந்த சைஸ் தான் காய்க்கும் இந்த பாவக்காய், இதுக்கு மேலே காய்க்காது. அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் இப்போ வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நேற்று எங்கள் வீட்டில் வந்து பாருங்களேன், மல்லிப்பூ வந்து நான் பறித்தேன். இது ஒரு 3-4 நாள் இருக்குங்க இந்த பறித்த இந்த பூ. டப்பாவில் போட்டு வச்சுக்க எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரிட்ஜில் அப்படியே டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்குது. அப்பப்போ ரெண்டு பூ எடுத்து வச்சு போயிருந்தேன். நல்லாயிருக்கு பார்த்திங்களா, அந்த பூ ரொம்ப வாசனையாக இருக்குது. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டிஃபன் செய்ய போகிறேன், சட்னி அரைக்க போகிறேன். அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ நான் என்னென்ன செய்கிறேன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். காலையில் பாருங்கள், தோசை கேழ்வரகு கொஞ்சம் மாவு கலந்துருக்கேன், வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சட்னி, திடீர் மிளகாய் அப்படின்னு இதை ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மிளகாய், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் போல் உப்பு, ரெண்டு பல் பூண்டை நசுக்கி போட்டு வச்சுருக்கேன். இப்போ தோசை சுட்டு முடிச்சிட்டேன், இதை சாப்பிட போகிறேன். அடுத்தது மத்தியானத்துக்கு பாருங்களேன், பாவக்காய் வெட்டி வச்சுருக்கேன், கேரட் பீட்ரூட் சாரி வெட்டி வச்சுருக்கேன், கீரையும் வெட்டி வச்சுருக்கேன், தக்காளியெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் பருப்பு வேக வச்சு சாம்பாரும் இந்த மூணு பொரியலும் பண்ணணும். பண்ணும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு வத்தல் போடலாம், வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் வத்தல் போடலாம்னு நினச்சிருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வத்தல் போட போகிறேன். வத்தல் போடுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இண்டக்ஷனில் தான் பண்ண போகிறேன், சின்ன குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இது வந்து பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு வந்து ஆர்டினரியாக நம்ம வந்து கழுவி காய வச்சு அதில் வந்து நான் 4 அழாக்கு பச்சரிசியும் 1 அழாக்கு ஜவ்வரிசியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த கப்பால் மெஷரிங் கப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பால் நான் 1 கப்பு வந்து மாவு போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஜீரகம் மட்டும்தான் போட போகிறேன், பெருங்காயத்தூள் போட போகிறேன். அதை வந்து நான் கடைசியில் தான் போட போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செய்கிறத எப்படின்றத காமிக்கிறேன். பதம் வந்து எப்படி முறுக்கு மாதிரி பொழிகிறத பதம் எப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை கிளற போகிறோம். இப்படி நல்லா கைவிடாமல் கிளறலாம். கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா கட்டி போட்டுரும், அடியில் வந்து தீஞ்சிரும். அதனால் வந்து கைவிடாமல் நல்லா அப்படி கிளறணும். இதுக்கு நான் வந்து பச்சை மிளகாய் இன்றைக்கி போடலை, வெறுமையாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து இட்லி டைம் கூட உங்களுக்கு வறுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து இதுக்கு ஒன்றுமே போடலை. எப்போதுமே வந்து நீங்கள் வத்தல் செய்யும்போது கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்கன்னா, சுடுதண்ணி பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் பத்தலைன்னா நம்ம அந்த சுடுதண்ணி கூட ஊற்றி கொஞ்சம் கிளறிக்கலாம். இதுக்கு பெருங்காயமும் சீரகம் மட்டும்தான், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து எப்போதுமே வத்தலுக்கு நம்ம வந்து கம்மியாக தான் போடணும். ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டால் கூட சுள்ளுன்னு தெரியும், அதனால் உப்பு வந்து கம்மியாக போடுங்க. இப்போ நான் இதனால் எப்படி பதம் உங்களுக்கு வர்றதுன்றத நான் இது கிளறி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள் இந்த பதம் வந்திருக்கு பார்த்திங்களா, நீங்கள் காமிக்கிறேன் பாருங்க, அப்படி பார்த்திங்களா, புழியறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த விஸ்கு மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா கலருங்க, அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது. பாத்திரம் வந்து நல்ல அடிகனமான பாத்திரம், இந்த மாதிரி குக்கரில் வச்சு கலருங்க, அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. நான் இண்டக்ஷனில் தான் செய்கிறேன். இப்போ நான் வந்து 1 கப்பு இந்த மெஷரிங் கப்புக்கு 1 கப்பு வந்து மாவு போட்டேன், 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மீதி தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டேன், ஏன்னா தேவைப்படலை, இந்த தண்ணியே சரியாக இருக்குது. ஸோ இப்படி தான் நான் வந்து வத்தலுக்கு மாவு பிசைவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் முதல்ல 1/2 படி அரிசிக்கு 1 அழாக்கு ஜவ்வரிசி, அதை போட்டு நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து புழிஞ்சிப்பேன். இப்போ இந்த கலர் வந்து ஒயிட்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு டிப்பு தான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க, நான் மேலே ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணால், ஒரு 2 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி ஊற்றிட்டிங்கன்னா அந்த கலர் அப்படியே இருக்கும்.
ஒயிட்டாகவே இருக்கும், அது கொஞ்சம் புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கவரில் புழிவேன், அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் முறுக்கச்சு தான் நான் புழிகிறேன். நமக்கு எந்த அச்சு வேணால் போட்டுக்கலாம், நாடா அச்சு போட்டுக்கலாம், ஸ்டார் அச்சு போட்டுக்கலாம், அதெல்லாம் நம்ம விருப்பம் தான். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா வெயில் இருக்கும், அதனால தான் இந்த இடத்துல போடுறேன். மாடியில் போடுவேன், மாடியில் பெருக்கலை, அதனால் மாடியில் போடலை. இது எனக்கு ஈஸியாக இருக்குது, மாடி ஏற வேண்டாம் பார்த்திங்களா. சூடாக தான் இருக்குது, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது, அதனால் நான் சூடாகவே புழிஞ்சிட போகிறேன். நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சே புழிங்க, ரொம்ப சூடாக இல்லை. இது சும்மாவே சாப்பிட்லாங்க, முறுக்கு மாதிரி சூப்பராக இருக்கும். ஈஸியாக இருக்கும் புழியறதுக்கு. நம்ம அரிசி வந்து ஒரு அளவுக்கு ஒரு கப்பு போட்டிங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி, சிலதுக்கு அரிசிக்கு வந்து மூணு கப்பு கூட தேவைப்படும். இதை நான் 2.5 கப்பு தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் கீரை வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பீட்ரூட்டும் பொரியல் பண்ணிட்டேன் தேங்காய் போட்டு. அப்புறம் கீரை சாம்பார் வச்சுட்டேன். இப்போ பாவக்காய் வந்து பொரியல் பண்ணிட்டுருக்கேன். வெறும் வெங்காயம், அப்புறம் 2 பூண்டு பல் நசுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் பாவக்காய் தண்ணியை ஊற்றலை, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இது இப்படி தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சிங்கன்னா நல்லா வந்துடும், கசப்பும் ரொம்ப இருக்காது. ஏன்னா அந்த புளிப்புக்காக நம்ம தக்காளி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் நல்லாயிருக்கும். இது சும்மாவே சாப்பிட்லாம். அதை செஞ்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாதம் வைக்கணும், அவ்வளோதான். மதியானம் லஞ்ச் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மீதி பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குது, எவ்வளோ பாத்திரம் இருக்குது. பாத்திரம் தேய்க்கணும். வத்தல் புழிஞ்சிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள வேலை. அந்த இதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன். சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன், பாத்திரம் விழுந்துச்சு, எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டேன். இப்போ அடிக்கி வெளியில் தான் வைக்க போகிறேன். உள்ளே ஒரே புழுக்கம், அதனால் உள்ளே வச்சு தேய்க்கல, வெளியில் தான் வச்சு தேய்ச்சேன். எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த இடத்துல கூடிய வச்சிட போகிறேன். எல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருந்தேன்னா சரி, ஈவினிங்க்கு ஏதாவது டீக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் பொரி இருந்தது. பொரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காய பொடியெலாம் போட்டு இதை வறுத்து வச்சுருக்கேன். ஆறுறதுக்காக இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து கோதுமை பிஸ்கெட்டு, உப்பு காரெல்லாம் போட்டு இதையும் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் டீக்கு டைம். ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்ன ஸ்நாக்ஸாக செஞ்சு வீட்டில் வச்சு சாப்பிடுங்க, அது ரொம்ப நமக்கு ஹைஜீனிக்காக இருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது எங்கள் டாக்டருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரெண்டும். ஸோ ரெண்டையும் செஞ்சு வச்சுருக்கேன் ஈவினிங் டீக்கு. இதோட என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். காலையிலேருந்து நான் செஞ்ச வேலையெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.